யாருக்கா இருந்தாலும் வீட்டுல இல்லாம வெளியில போய் சாப்பிடணும்னு சொன்னா ரொம்பவே பிடிக்கும். அது ஹோட்டலா இருந்தாலும் சரி, இல்ல தெருவோர கடையா இருந்தாலும் சரி, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். அதுலயும் பானிபூரி தான் பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரேட். ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போறதையும் நான் காட்ட போறதையும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடறது மட்டும் இல்ல, இதெல்லாம் பாக்குறதுக்கு கூட நீங்க விரும்ப மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்டது, அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நான் கதெல்லாம் விடலப்பா, எல்லாத்துக்கும் ப்ரூஃபையும் காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு புடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஃபேவரட்டான பானிபூரியில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? பானிபூரி, வாவ், அந்த மசாலாவை பூரிக்குள்ள போட்டு அதுல பானிய ஊத்தி சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும்ல. ஆனா நான் இப்ப காட்ட போற வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பானிபூரிய சாப்பிடுறதுக்கு 10 இல்ல 100 தடவை யோசிப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. இந்த பானிபூரிக்காரன் அவனோட மூத்திரத்தை மக்களுக்கு கொடுக்கற அந்த பானியில கலந்தான். இந்த வீடியோவை ஒருத்தர் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண அதை பாக்க பாக்க பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பல பேர் சோசியல் மீடியால இந்த பானிபூரிக்காரன வறுத்தெடுத்துட்டாங்க. வீடியோல கிளீனா அவனோட மூத்திரத்தை புடிச்சிட்டு அந்த பானில கலக்கிறது தெளிவா தெரியுது பாருங்க. அந்த தண்ணிய பல பேருக்கு பானிபூரியில ஊத்தியும் கொடுத்திருக்கான். இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி போலீஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவனை புடிச்சு அவனோட கடையை க்ளோஸ் பண்ணி அவனை உள்ளயும் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த ஏன் இப்படி பண்ணா, எதுக்கு இப்படி பண்ணான்லாம் தெரியாது. ஆனா இத பாத்துட்டு பல பேர் பானிபூரிய சாப்பிடறதே விட்டுட்டாங்கன்னா பாருங்களேன். சரி வாங்க, இன்னும் பல பல உண்மைகள் இருக்கு, தோண்டி பாத்துடலாமா? பல பேர் காலையில எந்திரிச்சு டீயோ காஃபியோ குடிக்கும் போது கூடவே அதுல ரஸ்க தொட்டு சாப்பிடுறது பல பேருக்கு பிடிக்கும். அதுலயும் குழந்தைங்களுக்கு கூட டோஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த ரஸ்க் செய்யறவங்க இந்த மாதிரி நக்கி நக்கி தான் அத பேக் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு சாப்பிட தோணுமா? கேக்கவே இப்படி இருக்குல்ல, வீடியோவை பாத்துடலாமா? இங்க டோஸ்ட் பண்ண ரஸ்க் மேல ஒருத்தன் காலை வச்சு நல்லா மிதிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அத பேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரஸ்க அவனோட நாக்குல நக்கு நக்கு நக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்றான். அதைத்தான் நாம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். இப்படி அவன் நக்கி பேக் பண்றத நம்ம சாப்பிட்டா டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆகணும். வீட்டுல மாவு பிசைஞ்சோம்னா ஒரு பவுல்ல கைய வச்சு பிசைவோம். ஆனா அந்த மாவோட குவாண்டிட்டி அதிகமா இருந்தா மிஷின்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் ச்சே, தேவையில்லாம மிஷினை இத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு தோணும். நீங்க பாத்துட்டு இருக்க இது ஒரு ஃபேக்டரிக்குள்ள எடுத்த வீடியோ. இத பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வீட்டை விட்டு இனிமே வெளியில போய் சாப்பிடவே கூடாதுற சாமி அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த பையன் அந்த மாவை அவனோட காலை வச்சு எப்படி மிதிச்சு மிதிச்சு மாவை பிசைறான் பாருங்க. இந்த மாவுலதான் சப்பாத்தி பூரி பானிபூரி எல்லாம் செய்யறானுங்கப்பா. அதிகமான மாவு இருந்தா கை வச்சு பிசைய முடியாது, அதுக்காக காலை வச்சா. அதுலயும் அந்த காலை எங்கெங்கெல்லாம் மிதிச்சிட்டு வந்தானோ, அதுல என்ன கருமெல்லாம் ஒட்டிட்டு இருந்திருக்கோ, அதை எல்லாத்தையும் வச்சு அந்த மாவை மிதி மிதின்னு மிதிச்சு பதப்படுத்துறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட பல பேர் கவலையே பட மாட்டீங்கல்ல, என்னதான் இருந்தாலும் வெளியில போய் சாப்பிட்டேதான் தீர்வேன்னு சொல்லுவீங்களே. தெரியும், எல்லா காய்கறியும் உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதனால பல பேர் வாங்கி சாப்பிடவும் செய்யறாங்க. ஆனா மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா காய்கறியுமே பல பலன்னு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா என்ன? சரி, கடையில இருக்க காய்கறி பாதி வித்துருச்சுப்பா, மீதி விக்காம இருக்கு, அது சீக்கிரமா கெட்டு போயிடுமே, என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அடுத்த நாள் வர காய்கறியோட மிக்ஸ் பண்ணி இதையும் வித்துருவாங்க. அப்ப பழைய காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்காதே கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அதான் பழைய காய்கறியில ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்களே, அந்த ஸ்ப்ரே என்ன தெரியுமா? கார் கழுவுனதுக்கு அப்புறம் அது பளபளப்பா இருக்க ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்கல்ல, அதுதான். அதை தான் காய்கறி மேல அடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் மார்க்கெட்ல இருக்க காய்கறி எல்லாம் எப்படி பளபளன்னு மின்னுதுன்னு. அதே மாதிரி காய்கறி ரொம்ப பிரைட்டா இருக்கணும்ன்றதுக்காக அது மேல ஆர்டிபிஷியல் கலரையும் யூஸ் பண்றாங்க. இத பார்த்தா உங்களுக்கே தெரியும் காய்கறியில எப்படி எல்லாம் கலரை கலக்குறாங்கன்னு. இது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள பல விதமா இந்த மாதிரி விஷத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு, ஒரு காய் வளைஞ்சி பெருசாவதுக்கு 1-3 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுல கெமிக்கல் ஊசி எல்லாம் போட்டு வெறும் ஒரே நாள்ல அதை பெருசாக்கிடுவாங்க. ஆமா, எந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ற வீடியோ போட்டா எங்க பாக்குறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஏற்கனவே ஒரு ஸ்கேம் வீடியோவும் நம்மள எப்படி வியாபாரிங்க ஏமாத்துறாங்கன்ற வீடியோவும் போட்டிருந்தேன், அதுக்கே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்ப எப்படி போட தோணும் சொல்லுங்க? அந்த லிங்க்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், முடிஞ்சா எப்பயாவது போய் பாருங்க, அதுக்கப்புறமாவது ஏமாறாம இருங்க. சரி, உங்ககிட்ட இப்ப நான் வந்து நீங்க டேஸ்டா சாப்பிடுற இந்த சாப்பாடு குப்பையில இருந்து எடுத்ததுன்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற, என்னடா குப்பையில இருந்தா எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல், அதான் உண்மை. சைனால இருக்க ஆளுங்களை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க வித்தியாச வித்தியாசமான மிருகத்துல இருந்து வித்தியாச வித்தியாசமான சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அங்க இருக்க பல ரெஸ்டாரண்ட்ஸ் குப்பையில இருந்து தான் மக்களுக்கு தேவையான சாப்பாடு எடுக்கிறாங்களாம்பா. அதுல செத்து போன பெருச்சாலியா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே கழுவி சமைச்சு மக்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா என்ன பண்றது, பாவ மக்கள் இதத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அதுலயும் கெட்டு போன சாப்பாட திருப்பி சமைச்சு கொடுக்கறது அவங்களால மட்டும்தான்பா முடியும். அப்ப ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வேஸ்டா? ரொம்ப கேவலமா சமைப்பாங்களா? இனிமே சாப்பிடு
கூடாதுரோ அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா அது அதை விட மோசம். தெரு ஓர கடையிலயாவது கண்டுபிடிச்சிடலாம், ஆனா பெரிய ஹோட்டல் கிச்சனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இங்க ஒரு பெரிய ஹோட்டலோட கிச்சனுக்குள்ள மனுஷங்களை விட எலிதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுங்க எல்லாம் கஸ்டமர் சாப்பிடறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வந்திருக்கு போல. இங்க ஒரு லேடி குப்பை தொட்டிக்குள்ள இருந்து சாப்பாடை எடுத்து அதை பிளேட்ல போறத நீங்களே பாக்கலாம். அதே மாதிரி எந்த கடாயில சமைக்கிறாங்களோ அதே கடாயில தண்ணிய ஊத்தி அந்த இடத்தை சுத்தப்படுத்துறாங்க. அதே மாதிரி அந்த பிளேட் எல்லாம் கூட அழுக்கான தண்ணியில தான் கழுவுறாங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற சாப்பாடுல யூஸ் பண்ணி போட்ட காண்டம் கூட வரலாம்பா. ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறது பெரிய பெரிய ஹோட்டல்ல ரொம்பவே சகஜம். அதனால எப்பவுமே பெரிய ஹோட்டலா இருக்கே அதனால இவங்க நீட்டா ஹைஜீனிக்கா தான் சமைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா KFC பிரான்சைஸ்ல எப்படி கோழியை கழுவுறாங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த இடமும் கேவலமா இருக்கு, சுத்தி இருக்கிற இடமும் கேவலமா தான் இருக்கு. அதனால நீங்க நம்பி வெளியில போய் சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஹைஜீனிக்கோ ஹெல்த்தியோ கிடையவே கிடையாது. நம்ம நாட்டுல எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். இங்க ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும், ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்கிற டேஸ்ட் வேற எந்த பெரிய ஹோட்டல்லையும் கிடைக்கவே கிடைக்காது. அதுலயும் பல இடங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காகவே பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. சரி, இங்க ஒருத்தர் வடைய எவ்வளவு அழகா தட்டி போடுறாருன்னு பாருங்க. கை இல்லனா கூட அக்குல வச்சு எவ்வளவு அழகா வடைய போடுறாருல. ஆனா பல பேர் இத உண்மையை நினைச்சுக்கிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு தமிழ் படத்துல வந்த ஒரு காமெடி சீன். என்ன படம்னு தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பல பேர் இத உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட கண்ணை திறந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவுட் சைடு ஃபுட் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோக்கான மோட்டிவ் அவுட் சைடு ஃபுட்டை சாப்பிடக்கூடாது நிறுத்தணும் அப்படின்றது கிடையாது. நீங்க நம்பி சாப்பிடற எல்லா சாப்பாடும் ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான். அதே மாதிரி யாரும் தர்மத்துக்காக எல்லாம் வியாபாரம் பண்ணல, அவன் அவன் சுயநலத்துக்காக தான் வியாபாரம் பண்றானுங்க. அதனால இந்த மாதிரி தில்லு முள்ளு எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இருக்கும். ஆனா சில பேர் மனசாட்சிக்கு பயந்து நல்ல மாதிரி சமைக்கிறாங்க.